ஓ வந்துட்டிங்களா சாரிங்க. ஸோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் சைலேந்திரன் பேசுகிறேன், இது உங்கள் ஃபாலோ ஜாக். ஸோ என்ன சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் பஞ்சிமில் இருக்கோம். ஸோ பஞ்சிம் ஒரு பியூட்டிஃபுல் சிட்டி ஆஃப் போர்ச்சுகீஸ் ஹெரிட்டேஜ். போர்ச்சுகீஸ் ஹெரிட்டேஜை இன்னமும் ஃபாலோஅப் பண்ணி ரீஃபர்பிஷ் பண்ணி பெயிண்ட் அடித்து பாதுகாக்கிற ஒரே சிட்டி பஞ்சிம் தான். ஸோ ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ் இருக்குன்னாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். இதுதான் நான் தங்குற ஹாஸ்டல், இந்த பில்டிங் தான் நான் தங்குற ஹாஸ்டல். ஸோ வெளியப்பில் ரொம்ப அழகாகவே இருக்குது, உள்ளே அதுக்கு மேலே சூப்பராக இருக்குது. என்ன தான் வெளில அடிச்சிருந்தாலும் சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு பெட் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க, நான் ஏசி ரூமு. ரொம்பவே நீட்டாக இருக்குது, வெதர் அவ்வளோ ஹாட்டாக இல்லைங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ ஸ்டே பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு கிளைமேட்டு. ஸோ பாத்ரூமும் சரி ரூமும் சரி எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸும் சரி ரொம்ப அழகாகவே மெயின்டைன் பண்ணாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் காசு நம்ம கொடுக்குற காசில் வந்துடும். ஸோ இக்கே இன்றைக்கி வந்து இப்போ ரூம்லேருந்து வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரி எங்கே போகலான்னு பார்த்தப்போ இந்த ஸ்ட்ரீட் எங்களை ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், குட் ஃபுட். ஸோ இது வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். நான் போகிற வழியில் அந்த பேரை சொல்கிறேன். ஸோ வாங்க கைஸ், டிலே பண்ண வேணாம், உடனே வண்டி எடுத்துகிட்டு அங்கே போவோம். இங்கேருந்து 10 minutes தான். வாக்கிங் போகலான்னு பார்த்தோம், பட் மலையும் வெயிலும் கலந்து நேரத்துலேருந்து அடிக்குது. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நல்லா இருக்குன்னு, இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு ஆப்பு விற்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருக்குது. ஸோ அதை ரிஸ்க் எடுக்க வேணாம், வண்டியில் போயிட்டு 10 minutesல் அங்கே ரீச் ஆகிட்டு நம்ம போய் பார்ப்போம். ஸோ கைஸ் டிலே பண்ண வேணாம், இந்த ஃபோட்டோலாம் நான் இன்ஸ்டாகிராமில் போடுவேன், அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே வாங்க போகலாம். ஸோ கைஸ் திஸ் இஸ் த ஃபேமஸ் பஞ்சிம் ஃபாண்டனா ஸ்ட்ரீட். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஐயோ வாவ் சூப்பராக இருக்குல்ல. ஸோ கைஸ் ஃபவுண்டன் ஆர் ஸ்ட்ரீட், ஆக்சுவலாக பஞ்சிம் வந்து கேபிட்டல் ஆஃப் கோவா. ஸோ நம்மளுக்கு இங்கே கேபிட்டலில் எது கேபிட்டல்னு நம்மளுக்கு தெரியல, பட் இங்கே வந்தது நம்மளை ஹாஸ்டலில் கேட்கும்போது சொன்னாங்க கோவா வந்து கோவாவோட கேபிட்டல் வந்து பஞ்சிம் சிட்டி. அது போக என்னோடய ஃப்ரெண்டும் அதான் சொல்லியிருந்தான். ஸோ இந்த இடம் ஃபவுண்டன் ஆர் ஸ்ட்ரீட் எப்படின்னா, நம்ம 18th century 16th century அந்த டைமில் வந்து போர்ச்சுகீஸ் வந்து மெயின் ஹப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரிட்ரீட்டுக்கு அவங்க வந்து பழைய என்ன சொல்கிறது, இது ஒரு ரிவர்ஸ் சேர்ற இடம், இந்த ஃபவுண்டெயின் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி ஒரு இது கல்ச்சரில் இதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த ஒரு போஷான ஒரு வெல்த்தியான ஒரு போர்ச்சுகீஸ் தான் இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிருந்துருக்காரு. இந்த ஸ்ட்ரீட்லாம் அவர் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஸ்டார்டிங்கில் இதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை அவர் இட்டிருக்காரு. ஆண்டனியோ ஜோ சம்திங் சிக்யூரம்னு என்ன வரும். ஸோ இட்ஸ் லைக் ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா 16th century இது வரைக்குமே மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம். நிறைய பில்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அரிச்சு போய் ஒரு மாதிரிலாம் இருக்குது. எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க, இது பாருங்க, இது ஒரு பெரிய பில்டிங்கு. பட் வந்து இதுவே நம்ம ஊர் இல்லை வேறு ஊராக இருந்தால் கூட இதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு வேறு எது இது பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து இதோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னமும் இதை பராமரிக்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன ஓட்டை இடிசுகள் எல்லாத்தையும் வந்து சரி பார்த்துருக்காங்க, பட் மேலோட்டமாக அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக விட்ருக்காங்க. ஆனால் சில பில்டிங் வந்து பக்காவாக ரீஃபர்ஷ் பண்ணி இன்னும் அதே மாடலில் அதே ஸ்டைலில் ஃபுல் பெயிண்டிங்கோட பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதே பாருங்கள் இந்த பக்கம் இருக்குது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதை பாருங்கள், அந்த பில்டிங்க்கும் இந்த பில்டிங்க்கும் வித்தியாசத்தை பாருங்கள். அதே தான், அதே ஓல்டு மாடல், அதே இது தான், அப்படியே ரீஃபர்ஷ் பண்ணி அப்படியே பெயிண்ட் அடித்து கலர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சில வீடுகள் வந்து இன்னமும் இங்கே இருக்கிற போர்ச்சுகீஸ் ஆட்களாக தங்கப்படுது. ஆனால் சில ஏரியா வந்து ஹோட்டல்ஸ், ஸ்பா, கெஸ்ட் ரூம்ஸ் அந்த மாதிரி மாற்றி அமைச்சிட்டாங்க.
ஸோ இதுதான் இங்கே வந்து இன்னமும் போர்ச்சுகீஸ் பேசப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஹிந்தி இல்லை வேறு லாங்குவேஜோட நம்ம இந்தியன் லாங்குவேஜோட போர்ச்சுகீஸ் ஒரு 60-70% இங்கே பேசப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் காலையில் எந்திரிக்கும் போதும் கேஃபேக்கு வெளியே ஒருத்தர் இருந்தார், அவரும் போர்ச்சுகீஸ் தான் பேசினார்னு நினைக்கிறேன். எனக்கு சரியான லாங்குவேஜ் அந்த போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு தெரியல. அது போக நிறையா வெள்ளக்காரங்க எங்கிட்ட கூட போயிட்டு வராங்க. ஸோ அவங்க சொல்கிறது உண்மை தான் நினைக்கிறேன். ஸோ பாதியோட கோவாவோட இது போர்ச்சுகீஸ் இது இங்கே தான் மெயின் ஹப், இங்கே தான் சொல்கிறாங்க. காய்ஸ் ஒரு ரோட் டூவா வீடியோ என்ஜாய் பண்ணிங்களா? ஸோ ரொம்ப தூரம் நடக்க முடியல, ஸோ அதனால் அப்படியே ஸ்கூட்டர்லே உங்களுக்காக அழகாக ஒரு அந்த ஆர்கிடெக்சர் அந்த கலர்ஃபுல் பில்டிங்ஸ்லாம் அப்படியே அழகாக கேப்சர் பண்ணேன். ஸோ இப்போ வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு அப்படியே இங்கே ஒரு சென்டர் இந்த பஞ்சிம் சிட்டிக்கே ஒரு சென்ட்ரலான ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இது குவைட் ஃபேமஸ் இன் இது டியூரிங் எ ஃபெஸ்டிவல் சீசன், அதாவது கிறிஸ்மஸ் கிறிஸ்டின்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து இங்கே ரொம்ப கிராண்டாகவே நடக்குமா, ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு பக்காவாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த சர்ச்சு, ரொம்ப அழகாகவே இருக்குது. பாருங்கண்ணா சைட்டில் பார்த்தீங்கன்னா ரோடு கிரவுண்டானா. ஸோ இதுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டாக இது இருக்குது. இது ஆக்சுவலாக இங்கே லோக்கலில் கூப்பிட்றது வந்து பஞ்சிம் சர்ச். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அவர் லேடி ஆஃப் இமாக்குலேட் கான்செப்ஷன் சர்ச். ஸோ என்ன சொல்கிறதே தெரியல, வரதே இல்லை. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. ஃபுல் ஒயிட்டு, உள்ளெல்லாம் போக முடியாது, பட் நம்ம மேலே வரைக்கும் போயிட்டு சும்மா பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பாத்வே, அங்கேருந்து ஒரு அழகான ஸ்டெப்ஸு, பழைய காலத்து ஸ்டெப்ஸ் மாதிரி அழகாக ஏறி அப்படியே இந்த வழியை வந்தீங்கன்னா பாருங்கள். அப்படியே ஃபோட்டோஷூட்லாம் பயங்கரமாக எடுக்கலாம் உங்களுக்கு இங்கே, அதுதான் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு லேடி கும்பிட்றாங்க, நம்ம அதை தடுக்க வேணாம். ஸோ இறைவனை வழங்கிட்டு இங்கே கிளம்புவோம். இதுக்கு மேலே போக முடியாது, நோ என்ட்ரி, கொரோனானால சர்ச் க்ளோஸ்டு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு சர்ச் இது, பஞ்சிம் சர்ச்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். இல்லைனா அவர் லேடி ஆஃப் இமாக்குலேட் கான்செப்ஷன் சர்ச்னு போடுங்க, வரும். இட்ஸ் பியூட்டிஃபுல். எப்படி தான் இவ்வளோ அழகான விஷயத்தை அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஹேட்ஸ் ஆஃப் டு த கவர்மெண்ட். உண்மையில் என்ன தான் கவர்மெண்ட் சுத்தம் பண்ணாலும் மக்களும் சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு குப்பை இல்லை, ஒரு குப்பை இல்லை. அப்பா ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மாட்டுது, இப்போ எதாவது போட்டு போயிருக்காங்க. அது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை இல்லை, இட்ஸ் வெரி நைஸ். இங்கேயும் இந்த மாதிரி ஆளுங்க தொல்லை நிறைய பண்ணுவாங்க, ஜாமான் வைக்கிறது, காசு மாலை, காசு மணி அதெல்லாம் வைக்கிறது நிறைய தொல்லைங்க பண்ணுறாங்க பாருங்க.
அம்மா அழகாக இருந்துச்சு. சரி அப்படியே ரூமுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி அம்மா பசி ராகம் வர வழியில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா சிக்கன் பிரியாணி 100 ரூபான்னு போட்டிருந்தாங்க. பார்த்தாலே சரி பசிக்காக இருந்துச்சு, வாசமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த ஆர்டர் பண்ணோம், இங்கே செட்டில் ஆகிட்டோம். பாருங்கள் இப்போ தான் கொடுத்தாங்க, சூப்பராக இருக்குது, பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. சரி மேலே அப்படியே தூவி சாரல் மாதிரி தூவி கொடுத்துருக்காங்க. ரைத்து ரைத்தா ரைத்தா. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு கை தான், நான் ஸ்கூலில் இருந்தாலும் நம்மளுக்கு கை தான் சாப்பிட்றதுக்கு. மசாலா வெங்காயம் அந்த தொக்கு, அந்த தொக்கு ஸ்பைஸ் இருக்குல்ல வாய்க்குள்ள ஒவ்வொரு சைடும் அந்த ரீச் டேஸ்ட் மசாலா உப்பு 100 ரூபாய்க்கு இது வச்சுருவாங்க. நம்ம ஊரில் நாலு சாதாரண சிக்கன் பிரியாணி 150 ரூபா 140 ரூபா வந்துடும், 100 ரூபாய்க்கு இது வச்சுருவோம். ப்ரைஸும் பாஸ்மதி தான் யூஸ் பண்ணுறோம், ரொம்ப மெலிசாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. சிக்கன் பீஸ் ஃபுல் பீஸ் கொடுத்துருக்காங்க, லெக் பீஸ். அமேசிங், 100 ரூபாய்க்கு இது வெத்தான கடை. கீழே காண்டாக்ட் பண்ணுறேன், இந்த கடையோட ஃப்ரண்ட் போஸ்ட் நம்பரு அந்த பேரையும் உங்களுக்கு காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்து சர்ச் பக்கத்தில், சர்ச்லேருந்து ஒரு 1 நிமிஷம் தான் வாக்கிங் பண்ணிங்கன்னா இந்த தெருக்குள்ளே இந்த சந்துக்குள்ளே இருக்குது இந்த கடை. வெளியே போட்டதுனால 100 ரூபாய்க்கு பிரியாணி போர்டு போட்டுப்பாங்க, வந்து சாப்பிடுங்க, அருமையாக இருக்குது. Thank you, so bhaiya. Much for coming. Thank you, thank you. You're welcome. Yes. Shop again. It was a great biryani for 100 rupees. Thank you so much. And it was very tasty and it's worth for 80. Thank you so much. Thank you so much. I will recommend my friends to come here and eat. Yes. Yeah? Cool, thank you, brother. Yes. See you. Bye. Thank you. Bye. Bye. முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன காய்ஸ், வீடியோ என்ஜாய் பண்ணிங்களா? பிரியாணி சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருந்துச்சு, நன்றி சொல்லியாச்சு. இந்த 100 ரூபாய்க்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான பிரியாணி கொடுத்தது நன்றி சொல்லியாச்சு. ஸோ நம்ம இங்கே வந்து 10 ரூபாய்க்கு மாசா வாங்கிட்டு இப்போ குடிச்சிட்ருக்கேன். முடிய போது இன்னும் தாகம் எடுக்குது, ஒன்றும் அடித்தா வெயிலாக அடிக்குது, ஒன்றும் அடித்தா மழையாக பெய்யுது. கோவா நல்ல அனுபவம் கொடுக்குது. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க காய்ஸ். ஹோப் யூ என்ஜாய்ட் மை வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஸோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கோவா சீரீஸ் வந்து என்ன ஆகலை, இன்னும் நிறைய இடம் நான் போகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் எனக்கு தேவை. என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் அமைக்கிடுங்க. ஸோ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை வந்து சேரும். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களோட ஆதரவும் உங்களோட அன்பும் எனக்கு என்றைக்கும் தேவை. ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல இந்த வீடியோ முடியுது. நான் இங்கே வந்து பஞ்சிம் சிட்டியில் இந்த அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த சர்ச், இந்த ஒரு நல்ல 100 ரூபாய்க்கு டேஸ்டியான பிரியாணி சாப்பிட்ட மாதிரி நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இது 3 இடத்தையும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பட்ஜெட்டில் வந்தீங்கன்னா இந்த பிரியாணி உங்களுக்கு கண்டிப்பாக வெறுத்தாக இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறது நிஜம். ஓகேவா? சரி பார்ப்போம் காய்ஸ், அன்டில் ஐ சி யூ நெக்ஸ்ட் டைம். எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க, கொரோனாலேருந்து விலகிடுங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. நான் ஜூஸ் குடிச்சிட்டு மாஸ்க் போட்டுக்கிறேன், வேக்சினேஷனும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பார்ப்போம். நான் உங்கள் சலீம் ஃப்ரெண்ட், இது உங்கள் ஃபாலோ ஜாக்.